நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் நாளைய தமிழகமே வாழ்க வெல்க. அன்புடன் முனைவர் பா மதிவாணன், கழக செய்தி தொடர்பாளர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர். டார்ச் லைட்டில் ட்ரீட்மெண்ட். ஏ டு பெட்டில் என்ன நடந்தது? வேகமெடுக்கும் வெண்டிலேட்டர் விவகாரம் விளக்கம் கொடுத்த அமைச்சர். திருவாரூர் ஜிஹெச்சில் நீடிக்கும் மர்மம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள பாலையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவரின் மனைவி அமராவதி. 48 வயதான அமராவதி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். தினந்தோறும் அமராவதி ஃபினைல் பிளீச்சிங் பவுடர் வைத்து தூய்மை பணியில் ஈடுபட்ட காரணத்தால் அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் நீண்ட காலமாக அவதிப்பட்டு வந்திருக்கிறார். இந்நிலையில் திடீரென்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் நுரையீரல் தொற்று தீவிரமடைந்திருப்பதால் கூடுதல் மருத்துவ வசதி கொண்ட திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லுமாறு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையின் பரிந்துரையின்படி அமராவதி நவம்பர் 25 தேதி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் A2 பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து 2 நாட்களாக அவசர சிகிச்சையில் இருந்த அமராவதி நுரையீரல் தொற்று இருந்த காரணத்தினால் வென்டிலேட்டர் மூலமே சுவாசித்து வந்துள்ளார். இதனை அடுத்து நவம்பர் 26 தேதி மதியம் திடீரென்று அரை மணி நேரத்திற்கு மேலாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதனால் வென்டிலேட்டரின் உதவியுடன் சுவாசித்து வந்த அமராவதிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. சட்டென்று அபாய சைரன் ஒலிக்க ஆரம்பிக்கவே இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சித்தி சித்தி பாருங்க சித்தி என நெஞ்சில் கை வைத்து தட்ட, அதற்கு எந்த ஒரு அசைவும் அமராவதியிடம் இல்லாததை கண்ட உறவினர்கள் அழுது கொண்டே செய்வதறியாமல் அங்கிருந்த வார்டு மருத்துவரிடம் முறையிட்டுள்ளனர். உடனே வந்த மருத்துவர் டார்ச் லைட் உதவியுடன் அமராவதிக்கு கையில் ஊசி போட்டு சிகிச்சை செய்துள்ளார். இதையெல்லாம் வீடியோவாக உறவினர்கள் செல்போனில் எடுத்துள்ளனர். ஆனால் அமராவதி சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் என மருத்துவர் சொல்லவே அதனை கேட்ட உறவினர்கள் அவசர சிகிச்சை பிரிவிலேயே கதறி அழுதனர். சில மணி நேரம் கழித்து மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவில் மின்சாரம் வரவே உறவினர்கள் பணியில் இருந்த மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அமராவதியின் உறவினர்கள் சிகிச்சை அளித்த மருத்துவரிடம் மின்சாரம் தடைபட்ட பொழுதுதான் அவங்க இறந்த போனாங்க, இதுக்கு யாரு பொறுப்பு என கேட்டதற்கு நாங்கள் என்ன செய்வது, நீங்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் தானே கேட்கணும் என அலட்சியமாக நிர்வாகத்தை கை காட்டியுள்ளனர். இந்த செய்தி வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ் நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது உண்மைதான். இருபக்க நுரையீரல் நோயால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அமராவதி நவம்பர் 25 தேதி காலை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையின் பரிந்துரையில் இங்கு வந்தார். வென்டிலேட்டர் ஆதரவுடன் இருந்த அவர் துரதிருஷ்டவசமாக நவம்பர் 26 தேதி மாலை காலமானார். மருத்துவமனையில் 5 நிமிடங்களுக்கு மின்தடை சரி செய்யப்பட்டது. ஆனால் வென்டிலேட்டர்களில் பேட்டரி பேக்கப் இருந்தது. அதே அவசர சிகிச்சை பிரிவில் இவருடன் 5 பேர் வென்டிலேட்டர் ஆதரவில் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலமுடனே உள்ளனர். அதனால் இவரின் மரணத்திற்கு மின்தடை காரணம் இல்லை என விளக்கம் அளித்தார். இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க மூத்த மருத்துவர்களை உள்ளடக்கிய 3 பேர் கொண்ட விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தும் என மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மின்தடை ஏற்பட தாங்கள் காரணம் இல்லை என திருவாரூர் மின்வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் மின்தடைக்கு பொதுப்பணித்துறையே காரணம் என்றும் 10 நிமிடங்களில் மின் விநியோகம் சீராகிவிட்டது எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. உறவினர்கள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகவே இந்த சம்பவம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் விமர்சனம் செய்த பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை, ஊழல் திமுக அரசின் கீழ் அரசு மருத்துவமனைகள் வீழ்ச்சியடைந்து வருவதை பார்ப்பது வருத்தம் அளிக்கிறது. அரசு மருத்துவமனைகள் இத்தகைய அவல நிலையில் இருக்கும்போது தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை
ஐரோப்பிய நாடுகளுடன் தான் ஒப்பிட வேண்டும் என்று வெட்கமே இல்லாமல் கூறிக்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என கடுமையாக பதிவிட்டுள்ளார். மேலும் ICUவில் பவர் பேக்கப் கிடைக்காததே பெண்ணின் மரணத்திற்கு காரணம் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் விரிவாக பேசினார். அதில், ஒரு அரசியல் தலைவர் ஒரு பிரச்சனையை பற்றி அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னர் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அமராவதி திருவாரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரது ஆக்சிஜன் அளவு 82% இரத்த அழுத்தம் 80% இருந்தது. மேலும் காசநோய் மற்றும் செப்டிசீமியாவால் 2 நுரையீரல்களும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த பெண் மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். டாக்டர்கள் அவருக்கு அனைத்து சிகிச்சைகளையும் அளித்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் 5 நிமிடம் மின்தடை ஏற்பட்டது. அவர் வென்டிலேட்டர் ஆதரவில் இருந்தார். பேட்டரி பேக்கப் இருந்தது, அது செயல்பட்டு வந்தது. அவரை தவிர 4 பேர் வென்டிலேட்டர் ஆதரவில் இருந்தனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 5 நிமிடம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒருவர் இறந்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பது சரியா என்பதை படித்த அரசியல் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். குஜராத்திலிருந்து வந்த மருத்துவ குழுவே தமிழ்நாட்டை பாராட்டி சென்றுள்ளது என பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கும் திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.